உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு இதை உரக்கச் சொல்வோம் உலகிற்கு. இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பிற்கு விறகாகும் என்று நாவசித்து பேச வைத்த தமிழுக்கும் அவைக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே, விருத்தாச்சலம் வந்து ஒரு சிறப்பான தலைப்பு, ஏன்னா நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மண் விருத்தாச்சலம். அந்த வகையில நீ யோசிச்சு பாருங்க, சமுதாயத்துல அதிக மாற்றங்கள் கொடுத்தது யார், ஆண்களா பெண்களா? இதான தலைப்பு. இதுக்கு எதுக்கு நீலவேலி வந்து இவ்வளவு கட்டுக்கத்திட்டு பிறகு, நான் ரோட்ல பாட்டு அடிக்கிறாரா பாத்துருக்கேன், வாயில பாட்டு அடிக்கிறாரா நான் முதல் முறை இந்த பட்டிமன்றத்துல நான் பாக்குறேன். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, அதிக மாற்றங்கள் கொடுக்குது யார் தெரியுமாங்க? ஆண்கள் தாங்க. சட்னி அரைக்க மிக்சி கண்டுபிடிச்சது யாரு? ஆண். மாவரைக்க கிரைண்டர் கண்டுபிடிச்சது யாரு? ஆண். துணி துவைக்க வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சது யாரு? ஆண். வீடு பறிக்க வேக்கம் கிளீனர் கண்டுபிடிச்சது யாரு? ஆண். துணி தைக்க தையல் மிஷின் கண்டுபிடிச்சது யாரு? ஆண். ஆக இவங்க என்னதான் கண்டுபிடிச்சீங்க, ஒன்னும் கண்டுபிடிக்கல, அதுதான் உண்மை. நேற்று பொதறி புக்கு வாங்க போயிட்டு இருந்தது தானா? பெண்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன மாற்றம் வந்துச்சு அவங்களுக்கு? முன்னாடி பல்லு தேய்ச்சாங்க காலைல ஏஞ்ச உடனே, இப்ப எல்லாம் காலையில சொல்லி செல்ல தேய்க்குதுங்க, இதுதான் அவங்க பண்ண மாற்றம். முன்னாடி தலையில பேன் பார்த்தாங்க பெண்கள், இப்ப காலையில ஏஞ்ச உடனே போன் பாக்குதுங்க, இவ்வளவுதான் இவங்க மாற்றம் அப்படின்றதுதான் உண்மையே. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் எவ்வளவு பெரிய மாற்றங்களை சமூகத்துக்கு கொடுத்துருக்கான். ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க, சரி கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணோம், கிரைண்டர் கண்டுபிடிச்சான் ஒரு ஆண். அந்த கிரைண்டர் இப்ப என்ன பண்றாங்க, மேல வெள்ளை கலர்ல ஒரு துணியை போடி விட்டு 30 ரூபாய் மாவு பாயிட்டாங்க, வீட்டுல துணி தின்னு இருக்காங்க. இதுதான் இவங்க கண்டுபிடிச்ச மாற்றம். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சான், ஒரு மாற்றத்துக்கு ஏன், பழரசம் வைக்கலாம் அப்படின்னு. பழரசம் வைக்கலாம் கண்டுபிடிச்ச ஃப்ரிட்ஜ், பெண்கள் என்ன பண்றாங்க, பழைய ரசத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? நீங்களா விருதாச்சலத்துல எல்லாத்துக்கும் காலைல 3 வகையான சட்னி, நீங்க நினைக்கலாம் தேங்காய் சட்னி, கார சட்னி, கள்ள சட்னி கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஃப்ரிட்ஜினோட கருமத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நேத்து வச்சது, போன வாரம் வச்சது, போன மாசம் வச்சது. இந்த பெண்களை மாற்றம்ன்றாங்க, நான் கேட்கறேன், ஃப்ரிட்ஜான குப்பை தொட்டியா திறந்தா நம்ம நகராட்சி குப்பை தொட்டி கூட கொஞ்சம் வாசனையா இருக்க மாட்டேங்குது, அதுல அவ்வளவு கப்பு இருக்குது. இதே ஃப்ரிட்ஜ ஒரு ஆண்ட கொடுத்தா டாஸ்மாக்ல எப்படி வச்சிருக்கான், ரக ரக ரகமா கலர் கலர் கலரா அடிக்க வச்சு அழகு பாக்குறானே. இந்த மாற்றத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தா ஆண் தான். உண்மையிலே யோசிச்சு பாத்தீங்கன்னா, செல்போனை கண்டுபிடிச்சது ஆண்கள், அதுல மிஸ்டு காலை கண்டுபிடிச்சது பெண்கள், கண்ணாடியை கண்டுபிடிச்சது ஆண்கள், அதுல மேக்கப் போட கண்டுபிடிச்சது பெண்கள், அழகாக சோப்பு கண்டுபிடிச்சது ஆண்கள், அதுல ஆப் கண்டுபிடிச்சது பெண்கள். இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலேயே நிறைய பேர் கல்யாணம் ஏமாந்து போது எப்படின்னா, இந்த புதுசா மாடர்ன் வேர்ல்டு வந்த பின்னாடி மொபைல்லயே அது ஆப் இருக்கா, பேஸ் ஆப் பார்த்து போட்டோ எடுத்து இதுலயே டிசைன் பண்ணி அழகா அவன் பாக்குறான், ஐயாமா பிரம்மாவா இருக்கேம்மா, கல்யாணத்தன்னைக்கு பாக்குறேன், இங்க பொண்ணு வரல பாட்டி உட்கார வச்சுக்கோ, நான் தாங்க அது இதானா, பேஸ் ஆப்ல ஏமாந்து போகுது. இது ஒரு மாற்றம். புதுசான விஷயங்கள் வரும்போது என்ன ஆபத்து பாத்தீங்களா? உண்மையிலேங்க, நீங்க மாற்றம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆணை நீங்க எங்க தெரியுமா கண்டுபிடிக்கலாம், தண்ணி அடிக்கிற இடத்துல ஆண்களை கண்டுபிடிச்சிடலாம் அவன் எப்படி இருக்கானு. ஆனா பெண்ணை கண்டுபிடிக்க தெரியுமா, தண்ணி பிடிக்கிற இடத்துல நீங்களாலே போதும், அதுங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாட்டுமே அவன் பார்க்கலாம். யோசிச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பெண்களை புரிஞ்சுக்கவே முடியல, என்ன மாற்றத்தை கொடுத்தீங்க, கரடி பூமியை கட்டி பிடிச்சி தூங்குறீங்க, பாத்ரூம்ல இருந்து பல்லியை கண்டா தெரிச்சு ஓடுறீங்க, கேட்டா சிங்க பெண்கள், இதுதான் உங்க மாற்றமா? இதுக்கு பதில சொல்லுங்க, ஒரு பல்லியை கண்டா தெரிச்சு ஓடுறீங்க, கேட்டா சிங்க பெண்கள். உண்மையிலே இன்னைக்கு ஆண்கள்லாம் தன்னுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிட்டாங்க. பெண்கள்லாம் பாத்தீங்களா, எதிர்பார்ப்பு மாப்பிள்ளைக்கு தோட்டம் துறவு எல்லாம் இருக்கணும, என்ன இருக்கணும், மாப்பிள்ளைக்கு தோட்டம் துறவு இருக்கணும். ஆனா மாப்பிள்ளை விவசாயம் பண்ண கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன், உனக்கு தோட்டம் துறவு வேணும், நாங்க விவசாயம் பார்க்காம என்ன விஞ்ஞானமா பார்ப்போம், தோட்டம் துறவு வேணும் அதுதான் வேணும், இந்த மாற்றத்துக்கு ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? யோசிச்சு பாருங்க, ஆண்கள் நாங்க எவ்வளவு பெரிய ஃபாரின் போனாலும் என்ன கேட்கறோம், இந்திய பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்னு வரும். ஆனா இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, அமெரிக்க மாப்பிள்ளை வேணும், ஃபாரின் மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறது யாருன்னு பார்த்தா இவங்க தான் அப்படின்ற போது, இதுதான் இந்த மாற்றமா கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். பட்டிமன்றம் பேசலாம், வகுத்தறிச்சல பேசுறேன், எல்லாருக்கும் பொண்ணு அடிக்குது, எல்லாம் வெளிநாடு வெளிநாடு மாப்பிள்ளை போனான், நான் விருதாச்சலத்துல விருதாப்பிளா கிடைக்குங்க. உண்மையிலே அவ்வளவு இது, இவங்க மாற்றம்ன்றாங்கல்ல, இவங்க மாற்றம் இவங்களுக்கு பெரிய ஆபத்து தான். யமன் வந்து பூமிக்கு வந்தாராம், பூமிக்கு வந்து உங்களுக்கு தெரியும், யமன் எதுக்கு வருவாரு, பாசக்கயிறு போட்டு யாரா இருந்தாலும் மேல கூட்டிட்டு போயிடுவார். அப்படி பூமிக்கு வந்திருக்கிறார். எடுத்துச்சு இந்த அம்மா பேர் சீதா, சீதான்ற பேர் அடிச்சுட்டு கடைசியா எழுதிடுச்சு சீதா அப்படின்னு, ரொம்ப சாமர்த்தியமா இருக்கிறதா. இப்ப யம முடிச்சு எழுந்தாரு,
மா நான் எவ்வளவு வீட்டுக்கு போயிருக்கிறேன், வரமாட்டாங்க, நானே அடிச்சு எழுத்துட்டு போயிடுவேன், ஆனா நீ பரவாயில்லாம காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து என்ன மதிச்ச, எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கும், எப்படிமா மேல கூட்டு போறது, நான் எப்பயும் புக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவேன், இந்த உனக்காக நான் லாஸ்ட்ல இருந்து வரேன் அப்படின்னுச்சான். பாருங்க பெரிய அறிவாளி நினைச்சு மாற்றம் எப்படி ஆகுது, இதுதான் நடக்குதுன்றதுதான் உண்மை. முன்னாடிதான் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு, அவர்கிட்ட கேட்டாங்களா நீங்க எப்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க அப்படின்னு, அதுக்கு அப்துல் கலாம் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சேன் அப்பெல்லாம் மகிழ்ச்சி இல்ல, எவ்வளவு சேட்டலைட்ஸ் விட்டுருக்கேன் அப்பெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது, ஒரு கால் இல்லாத ஒரு குழந்தைக்கு செயற்கை கால் கொடுத்தோம் அது 6 கிலோ, அந்த குழந்தை அதை மாட்டிக்கிட்டு நடக்க சிரமப்பட்டுச்சு, என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம், அதை குறைக்கலான்னு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணோம், என் டீமை கூப்பிட்டு பேசினேன், பேசும்போது 6 கிலோ இருக்கிறத 600 கிராமா மாத்துறேன், இப்ப அந்த பாப்பாவை கூப்பிட்டு போட்டு விட்டோம், அந்த பாப்பா ஓடிச்சு பாருங்க வேகமா, அப்பதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் உணர்ந்தேன்னு சொன்னார்னு சொன்னா, இந்த மாற்றத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்கள் தான். யோசிச்சு பாருங்க வெளிநாட்டுல எவ்வளவு கணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய குடும்ப மாற்றத்துக்காக என்னென்ன பண்றாங்க, தன்னுடைய பெத்த குழந்தை பிறந்திருக்கும் ஆனா அவன் வரமாட்டான், தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு போனா அனுப்புவான் அவன் வரமாட்டான், இன்னும் சொல்ல போனா வேலைக்காக சோட்டுக்காக தான் அந்த வேலைக்கே போறான் ஆனா சோறு சாப்பிட மாட்டான் ஒழுங்கா, அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை உருக்கி ஒழுந்துட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. இன்னைக்கு நான் நிறைவா இந்த பேச்சு எப்படி வச்சு முடிக்கிறேன், உண்மையிலே ஆண்கள் வந்து ஒரு ஆணாதிக்கமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் போய், இன்னைக்கு எல்லா மாற்றத்துக்கும் ஆண்கள் வந்துட்டாங்க, நாங்க பெண்களை இன்னைக்கு ஆண்கள் வாமா போமான்னு கூப்பிடுவோம், அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், உங்களை தாயாக நினைக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த வாமா போமா அப்படின்ற வார்த்தை, அதே மாதிரி வாப்பா போப்பானுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களை தந்தைக்கு நிகராக நினைக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் வாப்பா போப்பா, வாடா போடா அப்படின்வோம், அதற்கு அர்த்தம் உங்களை தோழனாக நினைக்கிறோம் என்பதற்காகத்தான், வாடா குட்டிமா அப்படின்வோம் அதை உங்களை குழந்தையாக நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆண் டி வாடி போடின்னு யார்ட்ட தெரியுமா சொல்வான், தன்னுடைய காதலி தன்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை உரித்தான வார்த்தை என்று சொல்வான் என்று சொன்னால், அத்தனை மாற்றங்களுக்கும் இன்றைக்கு ஆண் சமூகம் தயாராகி கொண்டிருக்கிறது, பெண்கள் உண்மையிலே மாறவே இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திங்கிறது தூங்குறது மட்டும்தான், என்ன சொல்ல போனா அழுதே சாதிக்க வேண்டியது மட்டும்தான் நடக்குதுன்னு தெரிவித்துக்கொண்டு, உண்மையிலே அவ்வளவு அழகாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற விருதாச்சலம் மக்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சந்தன காற்று நம் ஜெர்னலிஸ்ட்டும் சரித்திரம் நாளை விருதாச்சலம் மண்ணின் சாதனை பேசும், வணக்கம், ஜெய்ஹிந்த்.